is divided by d வந்து 1 தா, plus 1. So, இதில் நம்ம சப்பன் ரச்சி என்ன answer வரும் நமக்க அப்படினா, 298 plus 1. So, என்ன answer n வந்து என்ன calculate பண்ணிருக்கும் நம்ம 299. ஸோ என்ன எழுதலாம் நெக்ஸ்ட்டு எஸ் என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு லாஸ்ட் டைம் தெரியுங்கிறதுனால இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்ட்டு ஏ ப்ளஸ் எல்லு ஸோ என்ன எழுதலாம் எஸ் என் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் இஸ் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் இஸ் டிவைடட் பை டூ இன்ட்டு ஏ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ப்ளஸ் எல் என்ன எழுதுவோம் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்

Twenty-four thousand eight hundred and forty-eight. சோ நம்ம என்ன கேல்குலேட் பண்ணிருக்கோம்னா ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் எந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவில் உள்ளது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டூ நைன் ஹண்ட்ரட் அண்ட் டூ நேச்சுரல் நம்பரோட சம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் ஆனா கொஸ்டின்ல நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க விச் ஆர் நாட் டிவைசபிள் பை ஃபோர் சோ நம்ம டிவைசபிள் பை ஃபோரை வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு இந்த நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா இந்த சம்ல இருந்து சப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சப்ராக்ஷன் பண்ணோம்னா ஈஸியா ஆன்சர் கிடைக்கும் சோ ஃபர்ஸ்ட் இதை கல்குலேட் பண்ணிட்டு சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து சீரஸ் எப்படி எழுத போறோம் டிவிசபிள் பை ஃபோர் அப்படிங்கறத பார்த்தோம் பார்க்கலாம் ஸோ யூஸ்வலாக நமக்கு தெரியும் இல்லையா என்ன கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீலேருந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னுக்குள்ள ஸோ இப்போ நம்ம வந்து நாட் டிவைசபிள் பை ஃபோர் இப்போ டிவைசபிள் பை ஃபோர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சீரிஸ் எழுதிக்கலாமா ஸோ என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் என்ன நம்பர் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ இதை வந்து நம்ம ஃபோரால் முதல்ல டிவைட் பண்ணலாம் டிவைட் பண்ணுறச்சு என்ன ஆன்சர் வரும் ஃபோர் ஒன்ஸா ஃபோர் மீதி என்ன வரும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஜார் ஹவு மச் டுவெண்ட்டி இப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்குன்னா த்ரீ பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் அப்படின் இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக டிவைட் ஆகும் இல்லையா ஃபோர் வந்திருந்தா என்ன வந்திருக்கும் ஃபோர் ஒன் ஜார் ஃபோர் அப்படின்னு நமக்கு ஈஸியாக டிவைஸ் டிவைட் பண்ண முடியும் ஸோ அப்போ நம்ம அந்த வேல்யூல பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் நமக்கு கம்மியாக இருக்குது ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங் இதில் என்ன எடுத்துக்கலாம் ஃபோரால் டிவைட் ஆகணுங்கிறதுனால சிக்ஸ் நாட் ஃபோர் ப்ளஸ்ஸு இப்போ நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா ஃபோர் ஃபோராக தான் அது நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது இல்லையா ஸோ என்ன வேல்யூ எழுதுவோம் அப்போது 608 நாட் எயிட் ப்ளஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் அந்த ஃபோர் டிவைஸ் காமன் டிஃபரன்ஸ் மாதிரி நம்ம எழுதுகிறோம் ப்ளஸ் இப்போ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ இருக்கு நமக்கு அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இருக்குது இல்லையா ஸோ அதை என்ன பண்ணலாம் அதே டிவைசபிள் பை ஃபோரால் நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம் டூ ஃபோர்ஸ் ஆர் ஹவு மச் எயிட் ஸோ சப் பண்ணுறச்சே ஒன் நவு கீப்டவுன் த நம்பர் ஜீரோ ஸோ அகெய்ன் டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட் ஸோ என்ன வேல்யூ இருக்கு நமக்கு டூ ஸோ இங்கே ஒன் கீழே கொண்டு வரும்ல அப்ப என்ன வரும் டுவெண்ட்டி மீதி என்ன வருதுன்னா ஒன் ஸோ இப்போ லாஸ்ட் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க நமக்கு ரிமைண்டர் என்ன வருதோ அந்த வேல்யூ வந்து இதில் சப் பண்ணி எழுதணும் இங்க நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்ல அப்ப இந்த ஒன்ன சப் பண்ணா என்ன வரும் நமக்கு நைன் ஹண்ட்ரட் இதுதான் நம்ம வந்து இதில் லாஸ்ட் டேமுக்கு வந்து நம்ம எழுதிக்கிறோம் ஸோ இந்த சீரீஸில் நம்ம ஸ்டார்டிங் நம்பர் எப்படி கல்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இல்லையா நம்ம டிவைட் பண்ணுறோம் அந்த ஃபோரால் ஸோ நமக்கு இங்கே ஃபோர் இருந்ததுனா இது நமக்கு இங்கே ரிமைண்டர் ஜீரோ ஈஸியாக வந்திருக்கும் இல்லையா ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் இந்த ஸ்டார்டிங் வந்து சிக்ஸ் நாட் ஃபோர் ஃபோர் ஃபோராக நம்ம டிவிசபிள் காமன் டிஃபரன்ஸ் வந்து ஃபோர் வர்ற மாதிரி எழுதுகிறோம் ஸோ லாஸ்ட் டைம் எப்படி நம்ம கல்குலேட் பண்ணுறோன்னா இந்த நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னாக ஃபோரால் டிவைட் பண்ணுறோம் ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்கள் அந்த ரிமைண்டரால் இந்த வேல்யூ நம்ம சப் பண்ணுறது வந்து நமக்கு லாஸ்ட் டைமுக்கு எழுதுறோம் சோ இப்போ நம்ம n value வந்து calculate பண்ணப் போரும் n is equal to l minus a is divided by d plus 1 l இங்கிருது என்ன சொல்லும் நம்ம last term a is the first term common difference எவ்வளோ நமக்கு d வந்து 4 difference so, எவ்வளோ இருக்கு நமக்கு 4 தான் சோ n ala. easy calculate பண்ணலாமா l minus a which is divided by d வந்து 4 plus 1 So, 900 minus 604. என்ன வரும் நமக்கு 296. இஸ் டிவைடட் பை ஃபோர் பிளஸ் ஒன் என் கேன்சல் பண்ணலாமா ஃபோர் ஒன் ஜார் ஃபோர் செவன் ஃபோர் ஜார் டுவென்டி எயிட் சோ ரிமைண்டர் ஒன் சிக்ஸ்டீன் ஆகும் செவன்டி ஃபோர் பிளஸ் ஒன் What இஸ் the வேல்யூ 75. ஃபைவ் இப்போ நமக்கு லாஸ்ட் டேம் தெரியுங்கிறதுனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் Sn என் இஸ் ஈக்வல் டு என் பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் எல் ஸோ எஸ் எண்ணுக்கு பதிலாக என்ன எழுதுறோம் நம்ம 75 ஃபைவ் இஸ் ஈக்வல் டு ஃபைவ் இஸ் டிவைடட் பை வந்து நம்ம என்ன எழுதுறோம் 604 சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் வந்து எவ்வளவுனா நமக்கு 900. ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 75 ஃபைவ் டிவைடட் பை டூ இன்ட்டு வாட் இஸ் த வேல்யூ தௌசண்ட் ஸோ 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 இங்கே இங்கே வந்து கேன்சல் கேன்சல் பண்ணலாமா டூ 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 டேபிளில் பண்ணுறச்சு என்ன வரும் செவன் செவன் ஃபோர்டீன் மீதி ஒன்று அப்போ டென் டென் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் வாட் ஆர் த ரிமைனிங் வேல்யூஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இது ரெண்டே நம்ம மல்ல்டிப்ளை பண்றச்சு ஆன்சர் இஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் Sum of all natural numbers between சிக்ஸ் and அண்ட் which are not divisible by 4. So, ஆர் நாட் பை ஃபோர் ஸோ மொத்தமாக முதல்ல நம்ம calculate பண்ண வேல்யூ எழுதி இருக்கும் மைனஸ் இப்போ divisible பை ஃபோரை வந்து எழுதி சப் பண்றோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னா Not divisible by 4 வந்து நமக்கு கிடைக்கும் சப் பண்றது என்ன answer வரும் நமக்கு ஒன் லேக் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் Eighth question Ragu wish to buy a laptop. He can buy it by paying rupees forty thousand cash or by giving it in ten installments as rupees four thousand eight hundred in the first month, rupees four thousand seven hundred and fifty in the second month, rupees four thousand seven hundred in the third month, and so on. If he pays the money in this fashion, find ரெண்டு சப் டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் டென் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஹவு மச் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தட் ஹி ஹேஸ் டு பே தன் த காஸ்ட் சோ என்ன பண்றாங்கன்னா ரகு வந்து லேப்டாப் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசப்படுறாரு ஸோ அதுல எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஷ் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இல்ல அவர் வந்து டென் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறதா இருந்தா ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு செகண்ட் தேர்ட் மந்த்துன்னு அமௌண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க சோ எவ்வளவு கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் தான் நமக்கு இதில் கம்மியாகுது இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் சீரீஸ் எழுதிடலாமா சோ ஃபர்ஸ்ட் என்ன அமௌண்ட் இருக்கு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் என்ன அமௌண்ட் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் அப் டூ நமக்கு டென் இதை வந்து வந்து டென் டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு டேர்ம் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் என் வந்து எவ்வளோன்னா டென்னு லாஸ்ட் இருக்கிற டென் டேர்ம்ஸு டிங்கிறது வந்து காமன் டிஃப்ரென்ஸு எப்படி கால்குலேட் பண்ணுவோம் நம்ம டி செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம்

பிளஸ் என் வந்து டென் மைனஸ் ஒன் டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க மைனஸ் ஃபிஃப்டி ஸோ நெக்ஸ்ட் டென் டிவைடட் பை டூ நம்ம கேன்சல் பண்ணிடலாமா ஃபைவ்னு மாற்றிடலாம் ஸோ இங்கே என்ன வரும் ஹியர் டிங் த மல்டிப்ளிகேஷன் ஸோ நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இங்கே டென் மைனஸ் ஒன் என்ன வரும்னா நயன் பிளஸ் நயன் மைனஸ் ஃபிஃப்டி so next simplify பண்ணலாமா 5 இன்ட்டு நைன் தௌசண்ட் இங்க மல்டிப்ளை பண்றோம் ஒரு மைனஸ் இருந்தா மைனஸ் தான் ஒரு ஜீரோ இருக்கு அப்படியே next என்ன பண்ணலாம் into இங்க சப் பண்றது நைன்

750 but cash அடுக்கிறதா இருந்து அவர் எவ்வளவு குடுத்தா போதுமானதா இருந்தது 40,000 சப்ப அவர் extra எவ்வளவு பேப் பண்ண வேண்டிய இருக்குது 5,750 this is the answer ninth question a man repays a loan of rupees 65,000 by paying rupees 400 in the first month and then increasing the payment by rupees 300 every month ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹிம் டு கிளியர் த லோன் இப்போ ஒருத்தர் வந்து லோன் வாங்குறாரு ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த லோனுக்கான அமௌண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் அவர் எவ்வளோ பே பண்றாருன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்த மந்த்த் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ல வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இன்க்ரீஸ் பண்றாரு அப்போ ஃபர்ஸ்ட் மந்த்த் ஃபோர் ஹண்ட்ரட்னா செகண்ட் மந்த் என்ன எடுப்போம்னா செவன் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் என்ன எடுப்போம் தௌசண்ட் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஸோ அப்போ அந்த லோனை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் ஆகும் அதுதான் வந்து நம்ம கல்குலேட் பண்ண போகிறோம் ஸோ டோட்டல் லோன் அமௌண்ட் அமௌண்ட் வந்து நமக்கு தெரியும் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ அதுக்கான இன்ஸ்டால்மெண்ட் வந்து நம்ம இப்போ அமௌண்ட்ல இருந்து சீரியஸாக எழுதிக்க போகிறோம் ஸோ சீரீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ நம்ம சீரியஸ் எழுதிக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் நெக்ஸ்ட் என்ன ஆகும் இது கூட த்ரீ ஹண்ட்ரடாக இன்க்ரீஸ் பண்ணும்போது செவன் ஹண்ட்ரட் இந்த செவன் ஹண்ட்ரட் கூட தான் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஸோ வாட் இஸ் அமௌண்ட் தௌசண்ட்

பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம பண்ண போறோம் ஸோ இதுல நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா எயிட் ஹண்ட்ரட் மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் வாட் இஸ் த வேல்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் என் மைனஸ் சாரி பிளஸ் இங்கே என்ன டென் என்ன வரும் நமக்கு என் ஸ்கொயர் த்ரீ ஹண்ட்ரட் என் ஸ்கொயர் ஸோ அதை சிம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா என்டையர் வேல்யூவை பார்த்தீங்கன்னா டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டுடலாமா ஸோ அப்போ எப்படி மாறும் நமக்கு டூ இன்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் இஸ் டிவைடட் பை ஹண்ட்ரட் இஸ் equal to இங்க என்ன வரும் அதே மாதிரி நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜீரோவை முதல்ல இங்க நம்ம என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாமா கேன்சல் பண்ணிட்டா என்னதான் இருக்கும் இங்க ஃபைவ் என் தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி இங்க என்ன வேல்யூ இருக்கும்னா த்ரீ என் ஸ்குவர் தான் இருக்கும் சோ இங்கேயும் நம்ம ரெண்டு ரெண்டு ஜீரோ வந்து நம்ம கேன்சல் பண்றோம் So, what are the remaining values? 2 into 650. இங்க என்ன வராப்படுமக்கு 1300 is equal to 5N. இங்க என்ன இருக்கும் நமக்கு 3N square. So, இது நம்ம ஒரு equation நம்ம எடுதிக்கப் போரும் So, 3N square plus 5N. இந்த 1300 இந்த பக்கம் வந்தைச்சின் என்னதாம் மாரும் minus 1300 is equal to 0. So, இது நம்மாந்து factor 3 method choose பண்ணி factorize பண்ணலாமா. So, என்ன பண்ணுமாப் ப இதில் வந்து ப்ராடக்ட் என்ன வரும் நமக்கு மைனஸ் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சம் என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் ஃபைவ் So, what are the factors? மல்ல்டிபி பண்றச்சே மைனஸ் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இப்ப ஆட் பண்றே 5 தான் வரும் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கு த்ரீ அப்ப எதால நம்ம டிவைட் பண்ணனும் 3? த்ரீயால டிவைட் பண்ணனும் சோ இங்க என்ன வரும் த்ரீ ஒன் ஜார் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஜார் சிக்ஸ்டி என்ன எழுதுவோம் அப்படின்னா என் மைனஸ் 20 ஒரு வேல்யூ எழுதுவோம் த்ரீ என் பிளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஒரு வேல்யூ எழுதுவோம் இல்லையா இப்போ இதுலருந்து என் டைரெக்டா நம்ம எழுதிடலாமா என் மைனஸ் டுவெண்ட்டினா என்ன எழுதுவோம் பிளஸ் டுவெண்ட்டின்னு எழுதுவோம் ஸோ அனதர் வேல்யூ என்ன வரும் என் மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பை த்ரீ ஸோ மந்த் நம்பர் ஆஃப் மந்த் வந்து நம்ம வந்து நெகட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம் என் வந்து டுவெண்ட்டி ஸோ அப்போ அந்த லோன் வந்து எவ்வளோ மந்த்ஸ்ல வந்து அவர் க்ளியர் பண்ணுவாருனா டுவெண்ட்டி மந்த்ஸ் ஆகும் அந்த லோனை வந்து க்ளியர் பண்றதுக்கு டென்த் கொஸ்டின் எ பிரிக் ஸ்டேர் கேஸ் டோட்டல் ஆஃப் தேர்ட்டி ஸ்டெப்ஸ் ஒரு ஸ்டேர் நம்ம பாக்குறோம் படிக்கட்டு செங்கல் பாத்தீங்கன்னா மொத்தமா முப்பது ஸ்டெப் இருக்குது

டு பில்டு the staircase மொத்தமாக அந்த ஸ்டேர் கேஸ்க்கு வந்து எவ்வளோ பிரிக்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து சீரிஸ் எப்படி எழுதலாம் ஹண்ட்ரட் ரெண்டு ரெண்டு பிரிக்ஸ் தான் நமக்கு வந்து லெஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன எழுதுவோம் நைன்டி எயிட் நைன்டி சிக்ஸ் இந்த மாதிரி ஸோ லாஸ்ட் எத்தனை ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க அதில் நமக்குனா தேர்ட்டி ஸ்டெப்ஸ் ஓகேவா ஸோ first இதில் ஏ எவ்வளோ நமக்கு ஹண்ட்ரட் டி வாட் இஸ் த வேல்யூ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் த ஆன்சர் இஸ் மைனஸ் so n வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் questionல என்ன கேட்டிருக்காங்க நமக்கு அப்படின்னா how many bricks are required for the topmost step so ஸ்டெப்பு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் நம்ம tn இஸ் equal to ஏ plus என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி என் நமக்கு தெரியும் 30 தேர்ட்டி இஸ் to first term டேம் என்ன plus ஏ ப்ளஸ்ஸு 1 மைனஸ் ஒன் வந்து மைனஸ் டூ ஸோ அதில் நம்ம ஏன் வந்து டி தேர்ட்டி அப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இதில் மொத்தமாக தேர்ட்டி ஸ்டெப்ஸ் இல்லையா லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த டாப் மோஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம கேட்குறாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இது செகண்ட் இது தேர்டுன்னு எடுக்கிறோம் ஸோ அதே மாதிரி தேர்ட்டித்து ஸ்டெப்பு அதை நம்ம கல்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டி தேர்ட்டி அப்படின்னு எடுத்துருக்கிறோம் ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணலாமா ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு தேர்ட்டி மைனஸ் ஒன் என்ன வரும் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் இன்ட்டு மைனஸ் டூ என்ன வரும் நமக்கு மைனஸ் ஃபிஃப்டி எயிட்டு ஸோ ஹண்ட்ரட்ல ஃபிஃப்டி எயிட் நம்ம சப் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்

டூ இன்ட்டு ஏ எவ்வளவு நமக்கு ஹண்ட்ரடு ப்ளஸ் என் மைனஸ் ஒன் விச் மீன்ஸ் தேர்ட்டி மைனஸ் ஒன் டியோட வேல்யூ எவ்வளோ நமக்கு மைனஸ் டூ ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் என்ன வரும் நமக்கு ஃபிஃப்டீன் ப்ராக்கெட்டில் இதில் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும் நமக்கு சப் பண்ணுறச்சு டுவெண்ட்டி நைன் இன்ட்டு மைனஸ் டூ வாட் இஸ் த வேல்யூ மைனஸ் ஃபிஃப்டி எயிட் ஸோ ஃபிஃப்டீன் இன்ட்டு இங்கே சப் பண்ணுறச்சு என்ன வரும் நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா லாஸ்ட்டு டோட்டலாக நமக்கு வந்து எவ்வளோ பிரிக்ஸ்ன்னு தெரிஞ்சிரும் இல்லையா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பிரிக்ஸ் வந்து மொத்தமாக அந்த தேர்ட்டி ஸ்டே ஸ்டெப்ஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க

S1, S2, S3, டூ எஸ் த்ரீ எக்ஸெட்ரா இது வரைக்கும் எஸ் எம் இஸ் ஈக்வல் டு ஹாஃப் இன்ட்டு எம் எண் எம் ஒன் பிளஸ் ஒன் இதுதான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போறோம் இதுல சோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்னா எஸ் என் பை டூ இன்ட்டு டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பாக்ஸ் நம்ம அலர்ட் பண்ணிக்கலாம் கொடுத்துருக்கதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மு காமன் டிஃபரென்ஸு நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் எத்தனை சம் ஆஃப் டர்ம்ஸ் வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுத போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒன் இல்லையா அதை எழுதுறோம் காமன் டிஃபரன்ஸில் முதல்ல என்ன இருக்குது நமக்கு ஒன் தான் ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எது வரைக்கும்னா என் வரைக்கும் ஸோ அப்போ எழுதலாமா எஸ் ஒன் இஸ் ஈக்வல் என்ன எழுதுவோம் நம்ம

நம்பர் சிம்பிளிஃபை பண்ணுறச்சு என்ன வரும் டூ மைனஸ் ஒன் ஒன் தான் வரும் ஸோ அப்போ என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதலாமா ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேர்மில் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் அடுத்து என்ன இருக்குது நமக்கு டூ இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன எழுதிக்கிறோம் நம்ம டூ போடலாம் காமன் டிஃபரன்ஸில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா த்ரீ ஸோ அதே மாதிரி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நம்ம எண் இதில் என்ன எடுத்துக்கிறோம் எஸ் டூ இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு

இது என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்னா எஸ் டூ கால்குலேட் பண்ணிருக்கோம் ஸோ இப்போ லாஸ்ட் ஜென்ரல் டேர்ம் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாமா அதுல ஃபர்ஸ்ட் டேம் நம்ம என்ன எடுத்துக்க சொல்லிருக்காங்க எம் நமக்கு இங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்டூ எது வரைக்கும் எடுக்கிறோம் நம்ம எம் அதே மாதிரி காமன் டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ எம் மைனஸ் ஒன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்ப இது எப்படி மாறும் நமக்கு எஸ் எம் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன் டூ ஏ அப்ப என்ன மாறும் நமக்கு டூ எம் போடுவோம்

ஸோ so, the simplify பண்ண என்ன வரும் என் பை 2 என் இந்த டூ இந்த டூ நமக்கு கேன்சல் ஆயிடும் இல்லையாங் வேல்யூஸ் மைனஸ் என் பிளஸ் ஒன் இது வந்து நமக்கு ரிமைனிங் வேல்யூஸ்ல இருக்கு ஸோ இதுல என்ன பண்ணலாம் நம்ம காமனா எதாவது simplify பண்ணலாமா ஸோ இதுல வந்து என்ன வந்து காமனாக கூட ரெண்டு டேமுக்கு எடுக்கலாம் நம்ம அப்படியே வச்சு இன்னைக்கு வந்து simplify பண்ண போறோம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் question ல பாருங்க நமக்கு இந்த hand ஹேண்ட் ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா S1 plus S2 plus S3 is up to எது வரைக்கும் நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா SM எம் வரைக்கும் குடுத்திருக்காங்க இல்லையா so இந்த சீரிஸ் வந்து நான் இது வந்து எடுத்திருக்கேன் எடுத்துக்கிறேன் one ஒன் இஸ் த term so இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப ஸோ அதை நம்ம சிம்பிளாக கேல்குலேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட்டு டேர்ம் தெரியும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா இதில் வந்து நெக்ஸ்ட் என்ன கேல்குலேட் பண்ணுறப்போ எம் என் பை டூ ஸோ அப்போ என்ன இங்க இங்கே எழுதுகிறோம் நம்ம எம் டிவைடட் பை டூ ஏக்கு பதிலாக என்ன எழுதுகிறோம் எஸ் ஒன் எல்க்கு பதிலாக எஸ் எம் எழுதுகிறோம் எஸ் ஒன்னோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் என்ன கல்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என் பை டூ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஸோ அதை எழுதுறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் எண்ணுக்கு எம்முக்கான வேல்யூ ஸோ அதையும் நம்ம இதில் எழுதிருக்கோம் கால்குலேட் பண்ணதில் ஸோ இப்போ இதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா உள்ள வந்து காமனாக என்ன இருக்குன்னா என் பை டூ இருக்குது ஸோ வெளியில் எடுத்துடலாமா ஸோ எம் பை டூ இன் டு என் ஸோ இப்போ உள்ள வேல்யூஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் என் பிளஸ் ஒன் பிளஸ் இங்கே என்ன வேல்யூஸ் இருக்கும்னா டூ எம்என் மைனஸ் என் பிளஸ் ஒன் ஸோ இதுல என் நமக்கு கேன்சல் ஆகிடும் ஸோ வாட் ஆர் த ரிமைனிங் வேல்யூஸ் அப்படின்னு பாக்கிறோம்

டூ இன்று ஏ மைனஸ் பி ப்ளஸ்ஸு டுவெல் மைனஸ் ஒன் லெவன் இன்ட்ரு டூ ஏ மைனஸ் பி ஸோ ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா இஸ் எ காமன் டேர்ம் இல்லையா ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ டூ ஏ மைனஸ் டூ பி ஹியர் ப்ளஸ்ஸு டுவெண்ட்டி டூ ஏ மைனஸ் லெவன் பி ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணலாமா சிக்ஸ் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பிஇ என்ட்டு ஏவும் நம்ம லைக் டேர்ம்ஸ் அப்போ என்ன வருது நமக்கு இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஏ நெக்ஸ்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் வாங்கியிருக்கிற கடன் அப்போ என்ன வரும் நமக்கு மைனஸ் தேர்ட்டீன் பி ஸோ ஆன்சர் என்ன இருக்குது நமக்கு சிக்ஸ் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஏ மைனஸ் தேர்ட்டீன் பி இப்படி எழுதினாலும் கரெக்டு தான் ஆர்எல்ஸ் இந்த ஏ ப்ளஸ் பியை நம்ம உள்ளே கூட என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உள்ளே இன்செர்ட் பண்ணலாம் ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும் நமக்கு எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் த்ரீ ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் விச் ஆர் டிவிசிபிள் பை செவன் எப்படி எழுதிக்க போறோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கும் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா சோ முதல்ல த்ரீ ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் டிவிசிபிள் பை செவன் செவன்ல டிவைட் பண்ணி பாக்கலாமா ஃபோர் செவன்ஸ் ஆர் டுவெண்டி எயிட் இங்க சப் பண்றேன் இதுல டுவெண்ட்டி ஒன்னா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா டிவைட் ஆகும் கரெக்டா நமக்கு வந்து தேவைப்படுது அது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பிளஸ் டிவிசிபிள் பை நமக்கு காமன் டிஃபரன்ஸ் வந்து செவன் செவனா இன்க்ரீஸ் ஆகும் அப்போ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் சோ அது மாதிரி நெக்ஸ்ட் என்ன வரும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பிளஸ் அப் டூ எது வரைக்கும் அப்படின்னா லாஸ்ட் டைம் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ அதை அதே செவனால் டிவைட் பண்ணி பாருங்கள் என்ன வரும் ஃபைவ் சாரி எயிட் செவன் சார் ஃபிஃப்டி சிக்ஸு ஸோ ரிமைண்டர் என்ன வரும் நமக்கு ஃபோர் நவ் கீப் டவுன் த நம்பர் ஜீரோ ஸோ என்ன வரும் நமக்கு ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் மீதி எவ்வளோன்னா ஃபைவ் ஸோ இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து இந்த ஃபைவ் என்ன பண்ணணும் இப்போ சப் பண்ணி எழுதணும் ஸோ வாட் இஸ் த வேல்யூ அப்போ ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஓகே ஏட் பை டி பிளஸ் ஒன் எல்றது என்னது நமக்கு லாஸ்ட் டேர்ம் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ஏ வந்து டேர்ம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டிவைடட் பை டி எவ்வளவு நமக்கு செவன் இஸ் த காமன் டிஃபரன்ஸ் பிளஸ் ஒன் ஸோ இப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம் சப் பண்ணலாம் 5ல ஒன் போச்சுன்னா ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர் நைன் மைனஸ் ஜீரோ அங்க நைன் தான் ஃபைவ் மைனஸ் 3 என்ன வரும் நமக்கு 2.

ஸோ எஸ் எண்ணுக்கு பதிலாக 43 த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி த்ரீ இஸ் டிவைடட் பை டூ ஏ எவ்வளவு நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பிளஸ் எல் நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ஸோ 2, த்ரீ இஸ் டிவைடட் பை டூ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ணப் போகிறோம் ஆட் பண்ணுறச்சு என்ன வரும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸு ஸோ டூ டேபிளில் அதை கேன்சல் பண்ணலாமா டூ ஒன் ஜார் டூ இங்கே என்ன வேல்யூ வரும் நமக்கு

Example 2.39 The sum of first n, 2n, and 3n terms of an AP are S1, S2, S3, respectively. Prove that S3 is equal to 3 into S2 minus S1. It's an important 5 mark question. First, we know the formula Sn is equal to n by 2 into. ஒன் n டி கொஸ்டல என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ ஆர் தான் சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எத்தனை termsல, என் டூ என் த்ரீ என் அண்ட் த்ரீ என் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா நம்ம என்ன எடுத்துக்க போறோம் s1 எடுத்துக்கலாமா அப்ப என்ன வேல்யூ நமக்கு வரும் இங்க என் 2 டூ 2 டூ a ஏ n என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படியே நம்ம எழுதுவோம் so next என்ன எழுதலாம் எஸ் டூ எழுதலாமா அப்ப என்ன வரும் நமக்குங்க 2N is divided by 2 இன்ட்டு டூ ஏ பிளஸ் எண்ணுக்கு பதிலாக என்ன எழுதணும் டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எஸ் த்ரீ எஸ் த்ரீக்கு அப்புறம் என்ன எழுதுவோம் நம்ம த்ரீ என்ஸ் டிவைடட் பை டூ என் வர்ற இடத்துல தான் நம்ம என்ன பண்ணப் போகிறோம் இங்கே த்ரீ என் வந்து அப்ளை பண்ணுவோம் த்ரீ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு ப்ரூவ் தேட் கொடுத்துருக்காங்களே இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன்னாக நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா ஸோ எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன்

காமனாக வந்து என் பை டூ இருக்கிறதுனால ஒரு தடவை நம்ம அதை வெளியில் எழுதிடுறோம் என் பை டூ இன்டூ அப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்கும் என் பை டூ வந்துருச்சுன்னா இங்கே ஒரு டூ மட்டும் மீதி இருக்கும்லயே சப்போ எப்படி எழுதுவோம் நம்ம டூ இன்டூ டூ ஏ ப்ளஸ் டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸ் இங்கே என்ன இருக்கும் நமக்கு அப்படின்னா என் பை டூ வெளியில் வந்துடும் ஸோ வாட் ஆர் த ரிமைனிங் வேல்யூஸ் டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி

பிளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு டி டி நெக்ஸ்ட் இதை நம்ம அப்படியே ஈஸியா பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிடலாம் டூ ஏ சாரி ஃபோர் ஏ மைனஸ் டூ ஏ வாட் இஸ் தயூ டூ ஏ இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம் சிம்பிளிஃபை பண்றோம் பிளஸ் ஃபோர் என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒரு என்டி அப்போ என்ன வரும் நமக்கு த்ரீ என்ன பிளஸ் ஒரு டி அப்போ மைனஸ் டி ஸோ அது என்ன பண்ணலாம் என் பை டூ இன்ட் டூ ஏ பிளஸ் இந்த ரெண்டு டைம்லையும் டிஏ வந்து காமனா வெளியில எடுத்துடலாமா அப்ப என்ன வரும் நமக்கு மைனஸ் ஒன் மட்டும் இங்க வரும் என்ன கால்குலேட் அப்படின்னா எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் வந்து கால்குலேட் பார்த்தீங்கன்னா எஸ் ஆ ப்ரூஃப் பண்றதுக்கு இந்த இடத்துல என்ன மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது ஒரு த்ரீ மட்டும் தானே தேவைப்படுது சோ இங்க இது கூட நம்ம அப்போ மல்டிப்ளை பண்றோம்னு சொல்றோம் அப்ப இங்க என்ன போடுவோம் நம்ம த்ரீ அப்ளை பண்ணிவிடுவோம் இல்லையா சோ இது எதுக்கான வேல்யூ நமக்கு எஸ் த்ரீக்கான வேல்யூ இப்போ நமக்கு கொடுத்தது நம்ம அப்படியே பண்ணியாச்சு எஸ் த்ரீ த்ரீ இஸ் டு இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன் சோ ஹின்ஸ் ப்ரூவ்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹோப் ஃபார் மோர் எஜுகேஷனல் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் ஆல் சில்ட்ரன்